கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன். இது மாளிகை, இதுதான் ஈசன்ட் ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு, எல்லாம் ஈசனோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்பள வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி. ரோம் வத்திக்கானில் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து தமிழ் மகன் தேவசகாயம் அவர்கள் புனிதர் பட்டம் பெறும் விழா மே 15 நடைபெறுகிறது. விழாவில் நீங்களும் கலந்து கொள்ள அரிய வாய்ப்பு. மே 13 முதல் 16 புனித பயணம். பேருந்து, ஹோட்டல், உணவு 280 € மாத்திரமே. உங்கள் பதிவுகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் SK டிராவல் குரூப். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் 1வது சுற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இறுதிக்கட்ட பரப்புரை பணிகளில் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தேர்தலில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற எமானுவேல் மேக்ரோன், மரின் லூபென் ஆகியோர் தமது முன்மொழிவுகளை மக்கள் மத்தியில் முன்வைத்து வருகின்றார்கள். தீவிர வலதுசாரி போக்கினை கொண்டுள்ள மரின் லூபென் பிரான்சில் குடியுரிமை பெற்று வாழும் வெளிநாட்டு பூர்வீகம் கொண்டவர்களை கவரும் வகையில் தமது திட்டங்களை முன்மொழிந்து வருகின்றார். 5 நிறைவு செய்து வெளியேறும் தற்போதைய குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் 2வது 5 பதவியை தக்கவைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தி வருகின்றார். ஓய்வூதிய வயது, ஏரசா போன்றவற்றில் ஏற்படுத்தக்கூடிய சலுகைகள் தொடர்பாக பிரஸ்தாவித்து வருகின்றார். உக்ரைன் போர் விவகாரத்தில் மத்தியஸ்த பணியில் செயல்படுவதன் காரணமாக மிகவும் காலம் தாழ்த்தியே தேர்தல் பரப்புரையில் மேக்ரோன் கவனம் செலுத்தியுள்ளார். செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் டு தொலைக்காட்சியில் நடைபெறவிருந்த விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுதிலும் அதனை ஏற்றுக்கொள்ள மேக்ரோன் மறுத்துள்ளார். இதனால் பிரான்ஸ் பத்திரிகையாளர் சங்கம் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. எமானுவேல் மேக்ரோன் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயதை தற்பொழுது 62 பதிலாக 65 உயர்த்துவதாக உறுதியளித்துள்ளார். ஓய்வூதிய வயதை அதிகரிப்பதோடு சிறப்பு திட்டங்களை ரத்து செய்து குறைந்தபட்சம் ஓய்வூதியமாக 1100 € வழங்குவதை அறிமுகப்படுத்த அவர் விரும்புகிறார். பறவைகளில் கம்பீரமானது கழுகு. மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது TT EasyGo. உங்களின் பழைய மொபைலை கொடுத்து புதிய மொபைல் போன் 2 உத்தரவாதத்துடன் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம். புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் 9 கிளைகள் கொண்டிருக்கும் TT EasyGo தலைமை நிறுவனம் காதநோத் முன்பாக அமைந்துள்ளது. வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்சப்பல் VSCO-விலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். VSCO லாச்சப்பல். உக்ரைனில் ரஷ்ய படைகளின் அட்டூழியங்களை கடுமையாக கண்டிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் புஷா உட்பட மற்றும் சில இடங்களில் பொதுமக்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியுடன் ஐரோப்பிய ஒன்றிய தலைவி உர்சுலா வொன்டர்லைன் பேசியுள்ளார். இதன்பொழுது உக்ரைனிய வழக்கறிஞர் ஜெனரலுடன் ஒருங்கிணைந்து போர்க்குற்றங்களை ஆவணப்படுத்த கூட்டு விசாரணை குழுக்களை அனுப்ப ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக உள்ளது என்றும் வொன்டர்லைன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் மேற்கொண்டதாக கூறப்படும் அட்டூழியங்களை ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. புஷாவிலும் ஏனைய உக்ரைனிய நகரங்களிலும் நிகழ்ந்துள்ள இந்த படுகொலைகள் ஐரோப்பிய மண்ணில் நடந்த அட்டூழியங்களின் பட்டியலில் பொறிக்கப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுமைகளுக்கு ரஷ்ய அதிகாரிகளே பொறுப்பு. அவை சர்வதேச ஆக்கிரமிப்பு சட்டத்திற்கு உட்பட்டவை. போர்க்குற்றங்கள் மற்றும் ஏனைய கடுமையான மீறல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் அடுத்து அரசாங்க அதிகாரிகள், இராணுவ தலைவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
உக்ரைனில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறியது மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு ரஷ்ய படைகள் பொறுப்பு கூற வேண்டும். இதை உறுதி செய்யும் அனைத்து நடவடிக்கைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரிக்கின்றது என்றும் அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. இயற்கை மூலிகையாம், மருதோன்ற இலைகள் கொண்டு தயாரான ஹெர்பல் பிளாக் ஹெனா. இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய தரச்சான்றிதழ், அத்துடன் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் உத்தரவாத முத்திரையுடனும் மூன்று நிறங்களில் கிடைக்கின்றன. பிளாக் ஹெர்பல் ஹெனாவின் புகழை பயன்படுத்தி போலிகளும் சந்தைக்கு வந்துள்ளன. பிளாக் ஹெர்பல் ஹெனா இப்போது புதிய வடிவிலான பாக்கெட்டுகளில் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் சந்தைப்படுத்துவோர். பியூட்டி காம்ப்ளெக்ஸ், www.beautycomplex.co.uk. கனக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கேண்டு கேக்குறீங்களோ, பரிசுல காஸ்லே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை ட்ரோபிக்கல் மார்க்கெட். மலிவோ மலிவு, மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மார்க்கெட். வாங்கோ, வாங்கிட்டு போங்கோ. உக்ரைன் ரஷ்ய போர் வான்வழி, தரைவழி, கடல்வழி என 6 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து வருகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுக்கள் இதுவரை எந்த முடிவுக்கும் வராத நிலை காணப்படுகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல நகரங்களை கைப்பற்ற ரஷ்யா கடுமையாக போராடி வரும் நிலையில் உக்ரைன் படைகளும் பலத்த எதிர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன. ரஷ்ய படையினர் 10 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் புரிவதாகவும் அந்த சிறுமிகளின் உடலில் முத்திரை குத்துவதாகவும் உக்ரைன் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் லெஷ்யா வாஷிலெங்க் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ரஷ்ய படைகள் உக்ரைனில் மக்களிடம் கொள்ளையடித்து பாலியல் வல்லுறவு புரிந்து அவர்களை கொன்று வருகின்றனர். ரஷ்யாவை ஒழுக்கமற்ற குற்றங்களின் தேசம் என்று லெஷ்யா கூறியுள்ளார். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண்ணின் சித்திரவதை செய்யப்பட்ட உடல் என்று அவர் ஒரு நிழல் படத்தையும் வெளியிட்டுள்ளார். உக்ரைன் நாட்டின் கரங்கடல் கரையோரம் அமைந்துள்ள துறைமுக நகரமான ஒடேசாவில் எரிபொருள் கிடங்கு மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளன. இந்த நகரம் மீது அடுத்தடுத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த நகரம் கரும் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது. ரஷ்ய படைகளின் ஏவுகணைகளை உக்ரைன் விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடேசா நகரில் முக்கியமான கட்டமைப்பை ரஷ்ய ஏவுகணை தவிடுபொடி ஆக்கிவிட்டது என்று இராணுவ தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவம் பயன்படுத்தி வந்த எரிபொருள் சுத்திகரிப்பு ஆலையை ரஷ்ய படைகள் தாக்கி அழித்திருக்கிறது. இந்த நகரத்தில் 10 லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள். இந்த நகரில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையையும் 3 எண்ணெய் கிடங்குகளையும் ரஷ்ய படைகள் தாக்கி அழித்துள்ளன. இவற்றில் இருந்துதான் மைக்கோலைஃப் நகரில் இருக்கும் உக்ரைன் இராணுவத்தினருக்கு எரிபொருள் விநியோகமாகி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புஷா நகரில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் குப்பை தொட்டிகளில் வீசப்பட்டிருப்பதற்கு ஜெர்மனி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது பயங்கரமான போர்க்குற்றம் என்றும் ஜெர்மனி தெரிவித்துள்ளது. மரியப்போல் நகரம் 1 மாதத்துக்கு மேலாக ரஷ்ய படைகளின் முற்றுகையில் உள்ளது. இங்கு மனிதாபிமான பணிகள் தடைப்பட்டுள்ளன. தலைநகர் கீவை சுற்றியுள்ள நகரங்கள், சிறிய நகரங்கள் ஆகியவற்றில் ரஷ்ய படைகள் மீண்டும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இருதரப்பிலும் அழிக்கப்பட்ட கவச வாகனங்கள், இராணுவ உபகரணங்கள் தெருக்களிலும் வயல்களிலும் காணப்படுகின்றன.